ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்டர் தமிழ். இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு அனானிமஸ் மெயில் சென்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அனானிமஸாக மெயில் வர மொபைல் நம்பர்லாம் யூஸ் பண்ண வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டு அது மேலே ஐபட்டன் கொடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த அனானிமஸ் மெயில் சென்டர்னா எப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரிய நினைக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது வந்து இப்போ ஒரு பிளாக்மெயில் பண்ணுறவங்க கையில் இந்த இமெயில் இருக்குன்னா, ஒரிஜினல் இமெயில் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, யூஸ் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணியாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த இமெயில் அப்படியே எடுத்து சைபர் கிரைம்கிட்ட கொடுத்தீங்கன்னா, அவங்க அந்த இமெயிலை ட்ரேஸர் பண்ணி அது எந்த ஐபிலேருந்து வருது கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து கூகுளுக்கு அந்த இமெயில் ரிப்போர்ட் பண்ணாலே அந்த சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ், அவங்க யார் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க கூகுள். அதனால் இந்த மாதிரி இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த இமெயில் எதுலேருந்து வரணும் தெரியாது. அதாவது @gmail.com கிடையாது, @yahoo.com கிடையாது. இது வந்து சும்மா நார்மலாக ஒரு நம்பர்ஸ் இல்லைனா ஒரு லெட்டர், இந்த ஆல்பர்டிக் லெட்டர்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு வேட் மாதிரியே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து இமெயில் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து விபிஎன் போட்டுட்டு இதை பண்ணிங்கன்னா, இதை வந்து உங்களை யாருமே ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இது செக்யூரான இமெயில் மெத்தடை உங்களுக்குலாம் சொல்லித்தரோம்னா, இது வந்து உங்களை வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணவும் சொல்லித்தரல. இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்படிலாம் உங்களை இல்லீகலாக உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அன்வான்ட் இமெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணாங்க, இந்த மாதிரி மெத்தடில் தான் அவங்க இமெயில் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா நீங்கள் ஜஸ்ட் அனானிமஸாக யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் கீழே யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் அனானிமஸாக நீங்கள் யாருமே தெரியாமல் இமெயில் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் இதை வச்சு இமெயில் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு விபிஎன் போட்டு இமெயில் பண்ணிங்கன்னா, உங்கள் நீங்கள் எந்த இடத்துல மெயில் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த டிவைஸ் எதுவுமே ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு அனானிமஸ் மெயில் மாதிரி. ஸோ அதனால் விபிஎன் ஆன் பண்ணிட்டு இந்த மெயிலை யூஸ் பண்ணிங்கன்னா, இது வந்து ஃபுல் ஃபுல் செக்யூராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெயில் வந்து இப்போ இதை எப்படி பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்கில் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போட்டு வீடியோ அவங்க கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கேன். ஓகே, உங்களை எப்படி கம்ப்ளீட் அனானிமஸ் ஆக்கணும், எல்லா வீடியோ நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டுக்கோ, அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துட்டு பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், வீடியோ எண்டுலையும் வரும், பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நல்ல விபிஎன் சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அது எந்த விபிஎன் நீங்கள் சூஸ் பண்ணலாம்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் எல்லா ஐபட்டனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா, நீங்கள் வந்து விபிஎன் போட்டுக்காங்க. ஏன்னா இப்போ எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ண போகிறது அதில் நான் விபிஎன் போடலை. ஸோ நீங்கள் வந்து எதாவது அனானிமஸாக இருக்கணும், எதாவது இல்லீகல் பண்ண போகிறீங்கன்னா விபிஎன் போட்டுக்காங்க, சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சென்டர் இமெயில்னு இருக்கும். ஸோ அதில் வந்து யாரோட இமெயிலேருந்து போனிருக்கு, இப்போ எனக்கு நிறைய இமெயில் காட்டுது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 2-3 இமெயில் தான் இருக்கும், நீங்கள் வந்து முன்ன செட்டிங்ஸில் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் இந்த இமெயில் செட் பண்ணிட்டேன், இந்த இமெயிலேருந்து மெசேஜ் போனால் போதும்னு செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து யாருக்கு மெயில் போகணும்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெயில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மெயிலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெயிலுக்கு நான் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியோம்னா, ஸோ இதில் வந்து இமெயில் டைட்டில், இப்போ இந்த இமெயிலுக்கு ஏதாவது டைட்டில் இருக்கும், சும்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன் ஒரு டைட்டில் வந்து. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே வந்து மெயின் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படி சும்மா அடிச்சு விடையும் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து அட்டாச் பண்ணி ஃபைல் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபைல் வைக்காமலாம் சென்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ சென்ட் ஆகிட்டுன்னு வந்துட்டு இப்போ நான் வந்து என்னோடய அவுட் பாக்ஸில் பார்க்கலாம். ஓகே, அவுட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த மெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்துருப்பீங்க, அதில் நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இப்போ நான் ஜிமெயிலில் போய் அந்த இமெயில் வந்திருக்கான்னு கரெக்டாக பார்க்கேன், அது எப்படி பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு ஜிமெயில் வந்திருக்கு, இந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணோம்னா, இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுத்த அதே டெக்ஸ்டிங் அழகாக வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கு ஒரு ரீப்ளை பண்ணி பாருங்கள், அதுவும் கரெக்டாக அங்கே ரிசீவ் ஆகும். ஸோ இந்த அதில் வந்திருக்க மெயில் ஐடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஏதோ யார் யார் அனுப்பியானே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிடுவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும். ஓகே, இப்போ சென்ட் பண்ணிட்டேன், இப்போ சென்டிங். ஓகே, சென்ட் ஆகிட்டு. ஓகே, இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த மெயில் பார்க்க பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஏன்னா நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி. நீங்கள் வந்து ஒர்க் ஆகட்டா ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டவுட்னா ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே இன்ஸ்டாகிராம் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணேன் உங்களுக்கு டவுட்டை. ஓகே, இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஹாய், இப்போ நீங்கள் அதுக்கு டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் போட்டிருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதோட செட்டிங்ஸ்லாம் பார்த்துருவோம் லைட்டாக. ஸோ இதில் என்ன செட்டிங்ஸ் பெருசாக கிடையாது, நிறையா மெயில்ஸ். ஸோ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்பாக்ஸில் போய் கிடக்கும், நான் அனுப்பின மெயில். ஓகே ஓகே, அப்படியே கரெக்டாக இருக்குது எல்லாமே. சரி, ஓகே, செட்டிங்ஸில் பார்ப்போம். செட்டிங்ஸ்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது, ஸோ சிம்பிளான ஒரு செட்டிங்ஸ் தான். எப்படின்னா, இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் ஆள்னு கொடுத்து நிறைய இமெயில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து 3 இமெயில் கொடுத்துருக்கு, கீழே ஒரு ஆள்னு இருக்கும், அந்த ஆளை கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லை எல்லா இமெயிலும் செலக்ட் ஆயிடும்.
நீங்கள் வந்து இந்த மெயில் எந்த மெயிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்லி ஓகே, இதில் செட்டிங்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஓகே, நீங்கள் வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணி வச்சுக்காங்க, ஏதாவது செட்டிங்ஸ் வச்சு எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே யூசர் மேனில் தான் இருக்கும். இதால் இது வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் முக்கியமாக. ஸோ அதனால் ரொம்ப ட்ரஸ்டடான ஆப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்காங்க. கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்தால் கூட வேறு பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம். கூட வேறு டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடி கிளை கொடுத்துருங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் கிளை கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே, தேங்க்யூ.